சுவாமியை சரணமையப்பா. ஸோ இந்த வீடியோ வந்து சென்னையிலேருந்து நான் சபரிமலை போன வ்ளாக் தான். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இருமுடி வந்து சென்னையிலே கட்டிட்டு தான் கிளம்பணும். ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் ரெடி பண்ணிவிட்டு சென்ட்ரலில் போய் ட்ரெயின் ஏறி செங்கனூர் போக போகிறோம். செங்கனூர்லேருந்து வி ஆர் அரேஞ்சிங் ப்ரைவேட் வெஹிக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேங்காயில் வந்து மேலே ஒரு சின்ன ஹோல் போட்டு, அந்த தேங்காயோட மேலே சின்ன ஹோல் போட்டு அதில் வந்து நெய் ஊற்றி நெய் தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க. பொதுவாக வந்து ஒரு நெய் தேங்காய் தான் வந்து ஒரு இருமுடியில் கட்டுவாங்க. பட் உங்களுக்கு வேண்டத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எத்தனை நெய் தேங்காவோ அத்தனை நெய் தேங்காய் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் இருமுடியில் வந்து கட்டலாம். இருமுடியில் வைக்க வேண்டிய மற்ற பொருட்கள் எல்லாமே ஒரே பேக்கேஜாக நாட்டு மருந்து கடையிலலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேக்கேஜ் வந்து ஒரு சைடும் நெய் தேங்காவை இன்னொரு சைடும் வச்சு இருமுடியை கட்டி தலையில் ஏற்றி வச்சுருவாங்க. அண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து அரிசி வந்து இருமுடிக்குள்ளே போடுவாங்க. ஸோ அதெல்லாமே சேர்த்து அரிசி காணிக்க எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் சேர்த்து இருமுடியை கட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் பெரிய பாதையில் போகிறீங்கன்னா கோட்டையம் இறங்கி அங்கேருந்து கன்னிசாமியெல்லாம் எருமேலி போய் பேட்டத்தோல்லல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எருமேலியிலேருந்து எப்படி பெரிய பாதைக்கு போனோங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் பண்ணியிருக்கேன். நான் இந்த தடவை சின்ன பாதையில் போனதில்லை, பெரிய பாதை வீடியோ வந்து அந்த வீடியோவில் இருக்கும். அது எப்படிலாம் போவீங்கிறது அந்த வீடியோவில் இருக்கும். அதோட கார்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பெரிய பாதையில் போகிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஹாய் கைஸ், செங்கனூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 4-5 டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் பம்பா போக போகிறோம். ஸோ திஸ் இஸ் த பிளான் ஃபார் த டே. பாய். ஸோ ஆஸ் பர் பிளான் ஃபஸ்ட்டு வந்து செங்கனூரில் இருக்கிற மகாதேவா டெம்பிளுக்கு போகிறோம். அது வந்து ஒரு சிவன் கோயில். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் நீங்கள் குளிக்கணும். ஸோ அந்த சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ரோடு வந்து கீழே இறங்கும்.
அந்த ரோட்குள்ளே நேராக உள்ளே போனீங்கன்னா இதான் அந்த ரோடு, அந்த ரோட்குள்ளே நேராக உள்ளே போனீங்கன்னா, ஸோ இது வந்து பம்பா நதியோட பிரான்ச் தான். ஸோ இங்கே நீங்கள் குளித்து ரெடி ஆகிட்டு அந்த சிவன் கோயிலை போய் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு விஷ்ணு கோயில் போக போகிறோம். ஸோ ஹரிஹரன் சேர்ந்தது தான் ஐயப்பன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிவன் கோயில் பார்த்தாச்சு, அடுத்தது ஒரு விஷ்ணு கோயில் பார்த்துட்டு தேர்டாக நம்ம சபரிமலை போக போகிறோம். ஸோ எந்த கோயில் சன்னிதானத்துக்குள்ளேயும் கேமரா அலௌட் இல்லை. ஸோ உள்ளே என்ன நடக்குதுங்கிறத நான் வீடியோ பண்ண முடியாது. ஸோ சுற்றி இருக்கிற ஏரியாலாம் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த விஷ்ணு கோயில் தான் நம்ம போனோம். ஸோ அங்கே வந்து துலாபாரம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த குழந்தைக்கு ஈடான ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து இந்த கோயிலுக்கு தானம் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த ப்ராசஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ வெளியில் இந்த விஷ்ணு கோயிலை பார்த்துட்டு இங்கே ஒரு குளம் இருந்துச்சு, அந்த குளத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்கள் டைரக்டாக சபரிமலைக்கு கிளம்புறோம். ஸோ செங்கனூர்லேருந்து பம்பா வந்து இறங்கியாச்சு. எங்கள் டிரைவர் தான் வந்து நாங்கள் வந்து இன்னும் ரெண்டு மூணு கோயில் போகிறதா பிளான் இருந்துச்சு, பட் எங்கள் கார் டிரைவர் வந்து ஃபஸ்ட்டு சபரிமலை போயிட்டு வந்துடுங்க, வந்த அப்புறம் மற்ற டெம்பிள்ஸ்லாம் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னதால் நாங்கள் வந்து டைரெக்டாக பம்பாவுக்கு வந்துட்டோம் இப்போது. ஸோ பம்பாவில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மூணு மணிக்காக நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம், சபரிமலை மேலே ஏற ஆரம்பிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஹாய் மக்களே, பம்பா வந்தாச்சு. இங்கே வந்து குளிச்சுட்டு இன்னும் ஒரு 1 hour ரெஸ்ட் முடிஞ்சுட்டு சபரிமலை யாத்ரை, ஐ மீன் சின்ன பாதையில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதான் பம்பா ரிவர் எனக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இப்போ இந்த ரிவர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வெளியிடுறது சொல்லுவாங்க, இறந்து போனவங்களுக்காக செய்கிற ஒரு பூஜை மாதிரி. ஸோ அது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து பண்ணிடலாம். ஸோ அது முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து ஒரு 3:00 அப்படி வந்து பம்பாலேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணோம் இருமுடி எடுத்துக்கிட்டு. ஸோ பம்பா ரிவர் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். ஸோ அதிலே அப்படியே இங்கே ஒரு குளியலை போட்டுட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். கூட்டம் வந்து மாடரேட்டாக தான் இருந்துச்சு அந்த டைமுக்கு. மாரே சுவாமி மாரே.
ஸோ கணிசாமி எல்லாருமே வந்து சரங்குத்தியில் வந்து அந்த சரத்தை வாங்கி குத்தணும். ஸோ அதுக்கான ஷாப் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ வர்ச்சுவல் க்யூவில் போகிறவங்க வந்து இங்கேயே வந்து அந்த சரங்குத்தியை வந்து குத்திடலாம். ஏன்னா வர்ச்சுவல் க்யூவில் போயிட்டீங்கன்னா சரங்குத்தியை, ஒரிஜினல் சரங்குத்தியை பார்க்க முடியாது. இது சபரி பீடம். ஸோ சபரி பீடத்துலேயே தேங்காய் உடைச்சிட்டு இங்கே ஒரு அந்த சரங்குத்தியை வந்து வச்சுட்டு போயிடலாம். ஸோ நேராக ஒரே லைனில் போகிறவங்க வந்து நேராக போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து சரங்குத்தி இது இருக்கும், பிளேஸ் இருக்கும், அங்கே வந்து அதை குத்திட்டு போகலாம். ஸோ இந்த ஷெட்டை தாண்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் க்யூ அப்படின்னு போர்டு போட்டிருக்கும். ஸோ 3 மந்த்ஸ் முன்னாடியே நீங்கள் விர்ச்சுவல் க்யூக்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வழியாக போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த வழியில் தான் போகணும். ஒரு நிமிஷம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க பிளேஸ் தான் வந்து ஆக்சுவல் சரங்குத்தி. நீங்கள் வர்ச்சுவல் க்யூவில் போனீங்கன்னா இதை பார்க்க முடியாது. ஸோ இந்த சரங்குத்தியில் வந்து அந்த இதை வந்து வாங்க இதை குத்திட்டு சனிசாமியெல்லாம் குத்திட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடலாம். பம்பாலேருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கழித்து நாங்கள் 18ஆம் படியை வந்து ரீச் ஆகிட்டோம். சபரிமலையோட 18ஆம் படியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த 18 படி மேலே ஏறி போனோடனே சன்னிதானம் இருக்கும். சன்னிதானத்தில் வந்து கேமரா அலோடு இல்லாததால் என்னால் அதை வந்து வீடியோவில் காட்ட முடியல. ஸோ சாமியை கும்பிட்டுட்டு நேராக போய் கொஞ்சம் நேரம் பக்கத்துலேயே விரி வச்சுருப்பாங்க, விரினா பாய் விரித்து வச்சுருப்பாங்க, நீங்கள் அங்கே தங்கிக்கலாம் நைட்டு கூட. ஸோ அதெல்லாம் சீப்பாக தான் இருக்கும். ஸோ அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு 11:00 வந்து சன்னிதானம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஹரிஹராசனம் பாடி முடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் 12:00 வந்து நாங்கள் அங்கப்பிரதேசனம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ அங்கப்பிரதேசனம் வந்து ரொம்ப ஸ்பெஷல், நிறைய பேர் வந்து கோயிலில் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சபரிமலையில் நீங்கள் அங்கப்பிரதேசனம் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நைட்டு 12 மணிக்கு டேரெக்டாக போயிட்டு இங்கே சபரிமலை சன்னிதானத்துக்கு ரைட் சைடில் வந்து பஸ்மக்குளம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் அந்த குளம். ஸோ அந்த குளத்துலேருந்து நீங்கள் அப்படியே போய் முங்கிட்டு அந்த பஸ்மக்குளத்தில் முங்கிட்டு நேராக அதுக்கு எதிர்க்கவே ஒரு கேட் இருக்கும். நீங்கள் அங்கப்பிரதேசனம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உள்ள அலோவ் பண்ணுவாங்க. நேராக உள்ளே போயிட்டு அங்கப்பிரதேசனம் சன்னிதானத்தை சுற்றி அங்கப்பிரதேசனம் பண்ணிவிட்டு அந்த ஈரம் வந்து அந்த ஈரத்தோடைய அப்படியே வந்துடலாம். ஸோ அந்த துணியை வந்து உங்கள் பீரோவில் வந்து எடுத்து வச்சிங்கன்னா அது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்டு 12 மணிக்கு நாங்கள் அங்கப்பிரதேசனம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக எங்கள் விரிக்கு வந்து மறுபடியும் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பஸ்மக்குளத்துலேருந்து நேராக வந்தீங்கன்னா இப்போ இந்த டைம்லாப்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள்.
ஸோ அதுலேயே டைரெக்டாக வந்தீங்கன்னா விரி, இதுதான் எங்கள் விரி. ஸோ இந்த விரியில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக. ஸோ பஸ்மகுளத்தில் அங்கே பிரதேசம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே உள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது, வெளியிலையும் ஸ்பேஸ் இருக்குது, சார்ஜர் பாயிண்ட்டு கரண்ட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தங்கிக்கிறதுக்கு, அந்த ஒரு நாள் தங்கிக்கிறதுக்கு நிஜமாலே சூட்டபுளான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். அங்கே தங்கிட்டு அதுக்கு எதிர்க்கவே வந்து மாளிகைப்புறத்தம்மனோட க்ஷேத்திரம் இருக்கும். ஸோ சபரிமலை க்ஷேத்திரம் அந்த பக்கமும், இந்த பக்கம் மாளிகைப்புறத்தம்மன் க்ஷேத்திரமும் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அரவண கவுண்டரும் இருக்கும். ஸோ இந்த மாளிகைப்புறத்தம்மன் க்ஷேத்திரமில் தான் நிறைய பேர் வந்து பெல் கட்டுவாங்க. ஸோ மணிமண்டபம் இருக்கும் கரெக்டாக. ஸோ அங்கே தான் வந்து பெல் கட்டுவாங்க. ஸோ சபரிமலை தேர்ட் டைம் போகிறவங்க எல்லாருமே வந்து கழுத்தில் வந்து பெல் மாட்டியிருப்பாங்க, அது கண்டிப்பாக மாற்றணும். மற்றபடி வேண்டுதலுக்கு ஏற்ப பல பேர் வந்து பெல் மாட்டிட்டு வருவாங்க சபரிமலைக்கு. ஸோ அந்த பல் அந்த பெல்லெல்லாம் வந்து இந்த மணிமண்டபத்தில் கட்டுவாங்க. ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து மாளிகைப்புறத்தம்மன் க்ஷேத்திரம் கோயில். ஸோ இப்போ காலைல ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னொரு தடவை சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு தர்ஷன் கியூவில் வந்து நிற்கிறோம். ஸோ 18 படி நீங்கள் ஏறணும்னா இருமுடி வச்சு தான் ஏற முடியும். ஸோ இருமுடி இல்லாமல் ஏற சாமியை பார்க்கணுன்னா இந்த வழியாக நீங்கள் பார்க்கலாம். இருமுடி இல்லாமல் நிறைய பேர் வந்து சாமியை பார்க்கறதுக்கு மட்டும் வருவாங்க சபரிமலைக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த சிவில் தர்ஷன் வழியாக தான் வந்து சாமியை போய் பார்க்க முடியும். சிவில் தர்ஷன்லேயே போய் 2-3 தடவை கூட சாமியை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி மறக்காமல் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக அதை மறக்காமல் செய்யுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த சன்னிதானத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கூட்டம், சாமியை பார்த்து வந்தவங்க மட்டும் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ சமையான கூட்டம் நான் அங்கே போன டைமில். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளம்புறப்போ வந்து மாளிகைப்புறத்தம்மன் க்ஷேத்திரத்துக்கு போய் மறக்காமல் போயிட்டு போங்க. இதுதான் மாளிகைப்புறத்தம்மன் க்ஷேத்திரம். ஸோ இதான் நான் சொன்ன மணிமண்டபம், ஏற்கனவே சொன்ன மணிமண்டபம். இங்கே தான் மணியெல்லாம் கட்டுவாங்க. அதை கட்டின உடனே வந்து வேறு யாராச்சும் எடுத்துகிட்டு போவாங்க, ஏன்னா அந்த மணியை வந்து வீட்டில் கட்டினா வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒருத்தவங்க கட்டினீங்கன்னா அதை வந்து இன்னொருத்தவங்கன்னா உங்கள் கூட வந்தவங்க வேறு யாராச்சும் ஒருத்தர் ஃபேமிலிக்கு வந்து அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது வீட்டில் வந்து வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த க்ஷேத்திரம் பார்த்து முடிஞ்சிட்டு, அம்மன் க்ஷேத்திரம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் சன்னிதானத்துக்கு முன்னாடி வருவீங்க. அதாவது கோயிலுக்கு முன்னாடி, சபரிமலை கோயிலுக்கு முன்னாடி 18 படி ஏறத்துக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் தேங்காய் உடைச்சிருப்பீங்க. ஸோ இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் வந்து தேங்காய் உடைச்சிட்டு, ஸோ அப்படியே நேராக வந்து அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சபரிமலை கோயில் இங்கே இருக்கும் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வாவர் சன்னதி இருக்கும். வாவர் வந்து முஸ்லீம் டெம்பிள், வாவரோட சன்னதி, வாவர் நட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாவர் நடை வந்து முஸ்லீம் மாஸ்க் மாதிரி. ஸோ சபரிமலை கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா வாவர் நடையை பார்த்துட்டு அங்கே நீங்கள் ஏதாச்சும் கயிறு வாங்கணும், மந்திரிச்ச கயிறு வாங்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ரக்ஷா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே வெளியில் போகிறதுக்கு வழியும் இருக்கும். ஸோ அது வழியாக நீங்கள் கீழே இறங்கி போகலாம். நீங்கள் வந்த வழியாகவே கூட ரிட்டர்ன் போகலாம், இல்லை கழுத பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து கழுதையை கூட்டிகிட்டு வரதுக்கு வந்து ஒரு பாதை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வழியாக தான் வந்து இப்போ டிராக்டர் அதெல்லாம் போகும். ஸோ அந்த வழியாக நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ இங்கே நிறைய கலை நிகழ்ச்சிகள் கூட நடக்கும். ஸோ அதுக்கான அலங்காரம்லாம் பண்ணிட்டு தான் இப்போ எதிரில் வரவங்களை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம நின்ற ஃபஸ்ட்டு சபரிமலை தர்ஷனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த கியூ. அண்டு நீங்கள் கீழேருந்து மேலே வர்றதுக்கு முடியலைன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய டோலி இருக்கும். டோலின்னா இங்கே இந்த மாதிரி சேர் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேரில் வந்து உங்களை உட்கார வச்சு மேலே வரைக்கும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கீழே இறங்குறதுக்கு கஷ்டம் இருக்குன்னா கூட இவங்களுக்கு பே பண்ணிங்கன்னா இவங்க வந்து 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி உங்களை அந்த இதில் உட்கார வச்சு தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இது டோலின்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல, உங்களுக்கு உடம்பு முடியலன்னு கேட்டப்போ வந்து அரௌண்டு 3000 கிட்ட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த கழுதா பாதையில் வரப்போ சில காட்டணில்லாம் பார்க்கலாம். ஸோ அதுதான் அந்த விஷயம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சும்மா அதுக்கு ஏதோ ஃபீட் பண்ணோம், அது வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி பெரிய பாதையில் போனப்போ யானையோட சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. ஆனால் யானையை பார்க்க முடியலனாலும் யானையோட சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ ஆஃப்டர் குட் தர்ஷன், ரெண்டு ராஷன் தர்ஷன் செய்த செஷன். ஸோ பம்பையிலிருந்து மத்தியானம் 3:00, 7:00 உள்ள நாங்க நடைபந்தல்ன்ற இடத்துல வந்து ரீச் ஆயிட்டோம். நடைபந்தல் இருந்து 18 படி சாமி தர்சனம் பண்றதுக்கு எங்களுக்கு 2 hours ஆயிடுச்சு.
ஆல்மோஸ்ட் 2 hours டோட்டலி வந்து எங்களுக்கு வந்து 9:00 தான் நாங்கள் சாமியை பார்த்தோம். ஐயப்பனை வந்து நேற்று நைட் ஒரு வாட்டி 9 மணிக்கு நல்லா பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் சயன பிரதட்சணம் அங்க பிரதட்சணம் சொல்லுவாங்க பஸ்மகோலத்துல போயிடுச்சு. அப்புறமா அங்க பிரதட்சணம் பண்ணோம். வண்டி முடிக்கிற டைமும் நட ஓபன் பண்ற டைமும் கிட்டத்தட்ட சேமா இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு முதல் அனுபவம். சாமிக்கு வந்து அது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிருக்காரு. சோ என்னோட முதல் அனுபவம் நல்லா இருந்தது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திருப்பியும் காலையில நாங்க சிவில் லைன்ல வந்தோம். சாமி ஒரு வாட்டி திருப்பி நல்லா தரிசனம் பண்ணோம். ஸோ மொத்தத்தில் இந்த ட்ரிப் வந்து இப்போதைக்கு இது வரைக்கும் நல்ல வழியா ஐயப்பனுடைய அருளால நல்லா போயிட்டு இருக்கு. காலையில நெய் அபிஷேகமும் பார்த்தோம். அங்கிள் தான் போய் லைன்ல இருந்து நெய் அபிஷேகம் தான் பண்ணுவாங்க. நெய் அபிஷேகம் 4 மணி நேரம் ஆச்சு. ஆமா கரெக்ட். காலையில கெட்டு ஓபன் பண்ணி நெய்யை வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாமி தான் வந்து வெயிட் பண்ணாரு லைன்ல. கிட்டத்தட்ட 6 hours லைன் இருந்திருக்காரு. 6 hours அப்படின்றது மேல ஸ்டார்ட் ஆகிற லைன், அங்கிருந்து ஐயப்பனை போய் ஐயப்பன் கிட்ட போய் நெய் கொடுக்கறதுக்கு தான் 6 hours. நாங்க அதே 6 hours தான் இது பம்பாலிருந்து மேல ஐயப்பனை பாக்குறதுக்கே எடுத்தோம். சோ மொத்தத்துல நல்ல கூட்டம். ஆனா ஐயப்பனை நல்லா பிரார்த்தனை பண்ணி வந்தீங்கன்னா கூட்டம் தெரியாமே வந்து ஐயப்பன் நம்மள தரிசனம் கொடுப்பாருன்றது நாங்க நம்பி வந்தோம். அதே கேத்த மாதிரி நல்லபடியாக திரும்பி போயிட்டு இருக்கோம். சோ பம்பாக்கு போறோம். பம்பா ரீச் ஆனதுக்கப்புறம் நார்மலா நடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்ற அப்டேட். நாங்க எந்த ரூட் எந்த வழியா போகணும்? சுவாமி சுவாமி சரணம் சாமி சரணம் பாத வழியா போறோமா இல்ல ஏறினா அதே நீலிமலை நீலிமலை அப்பாச்சிமேடு பாத வழியா போறோமா அப்படின்றத நாங்க டிசைட் பண்ணுவோம். அதுக்கேத்த மாதிரி நாங்க போக போறோம். பம்பா ரீச் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய கோவில் போக வேண்டிய பிளான்ஸ் இருக்கு. ஆனா பம்பா ரீச் ஆன அப்புறம் நாங்க இன்னொரு சின்ன வீடியோல அடுத்தடுத்து என்னென்ன கோவில் போனோம், என்னென்ன பிளானு, எப்படி இருந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். அது வரைக்கும் சுவாமி சரணம் பம்பா போய் ரீச் ஆகணும்னு பிரார்த்தனையோட ஐயப்பனுக்கு நன்றி சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கோம். ரோஹித் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஸ்ரீதரண்ணா. முதல் வாட்டி இந்த வீலாகும் போடுறோம். அது ஐயப்பனுடைய தரிசனத்துல ஐயப்பனுடைய பாதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வீடியோல நான் பாட்டாகிறதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விட்டு சேர்த்து போடுறாரு சுவாமி குருசாமி ராஜகோபாலன் சிவட்டா ஹாய் கசின் ஹரிஷ் ஹலோ அப்புறம் ஸ்ரீதர் நான் ஏற்கனவே காட்டிட்டேன். திஸ் இஸ் ஸ்ரீராக் மை கசின் அப்புறம் ஜெயஸ்ரீ அர்ச்சனா தமிழ்ல தெரியலங்க. அனைவருக்கும் என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 10 செகண்ட் 10 செகண்ட் முன்னாடி தான் பேசிட்டு இருந்தேன். அச்சா குருசாமி குருசாமி நாங்க பம்பாக்கு திரும்பி போயிட்டு இருக்கோம். இப்ப நான் கட் பண்ணேன் இது பேச ஆரம்பிச்சுவாரு. சுவாமி ஐயப்பா ரோடு வழியா போறத போயிட்டு இருக்கோம். பட் முடிஞ்சு அங்கிருந்து வேற பாதைக்கு மாறலான்னு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பாப்போம். என்னோட வேலைக்காரன் ஸோ இப்படி போயிருந்தா 1.3 kilometers இந்த இடத்துல இருந்து நாம இப்ப திரும்பி போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் ஹாய் மக்கள் இறங்குறப்போ இந்த பார்ப்ப வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. எங்க கூட சேர்ந்துருந்தீங்களா ஓடிவாங்க போகலாம் டிங் டிங் பார்த்துக்கிட்டோம். ஹரிஷ் நீங்க தான் சொல்ல வரீர் முறையா நாட்டுக்கு நல்லது எதை சொல்றீங்க பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க சொல்லுங்க.
என்ன ஒரு கோயின்ஸ் பாத்தீங்களா, அதுவே அது போர்டுக்கு மேல போஸ் கொடுக்குது. கோயில் போய் ஜாயின் அங்க குளிக்கிறாங்க பின்னாடி. தேங்க்யூ தானே, நான் இங்க போஸ்ட் கொடுக்கறேன், அங்கே அங்க போயிட்டு இருக்கேன். கூட்டம் அதிகம் அப்படின்ற ஒரே ரீசன்னால சுவாமி ஐயப்பா பாத வழியா தான் எங்களை விட்டாங்க. ஆனா நார்மலி உள்ள மேலே ஏறும்போது ட்ரெடிஷனலான நீலிமலை அப்பாச்சி மேடு வழியா ஏறுவோம், ரிட்டர்ன் வந்து சபரிமலை பாத வழியா தான் வருவோம். கொஞ்சம் வர முடியல அப்படின்னு திங்க் பண்றவங்களால வந்து நார்மல் பார்த்துனே வரலாம். சோ இன்னைக்கு கூட்டம்னால நாங்க இந்த வழியா வந்தோம். வந்து கன்னிமலை கணபதி பகவான் கிட்ட கூட்டம்னா கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம், அதாவது மேல மலைக்கு ஏற கூட்டம் பயங்கர அதிகமா இருக்கு. ஐயப்பனுடைய அருள் வந்து இந்த வாட்டி நிறைய இருக்கு, அவருடைய அந்த புகழ் அதிகமா இருக்கு. அதனால நிறைய பக்தர்கள் பல ஸ்டேட்ல இருந்து, இந்தியாவுடைய சவுத் இந்தியால இருந்தும் இந்தியால இருந்தும் மொத்தமா பல ஸ்டேட்ல இருந்து சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து முதியோர் வயசான முதியோர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல தரிசனம் கிடைக்கணும்னு நாங்களும் பிரார்த்தனை பண்றோம். கன்னிமூலை கணபதி பகவான் கிட்ட வந்து நாங்க தேங்க்ஸ் சொல்லி தேங்காய் உடைச்சு நாங்க இப்ப கிளம்பி எங்களுடைய ரெண்டு வருஷத்துடைய சபரிமலை பயணத்தை பிரார்த்தனையோட ரிலாக்ஸா நாங்க முடிச்சுக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு நேரம் உங்களுக்கு வீல கொடுத்த கிரீஷ் கூட ரோஹித், இன்னும் கண்டினியூஷன் இருக்கும், இன்னும் நிறைய சின்ன சின்ன கோவில்கள் பக்கத்துல இருக்கிற புகழ்பெற்ற கோவில்களுக்கு எல்லாம் போவோம். அங்கிருந்து அங்க இருக்கிற சிறப்புகள் என்னென்னு சொல்லி உங்ககிட்ட நாங்க இன்னும் நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றி. எல்லா வண்டி சாமி ஆளுக்கு கிட்டும் செங்கனூர் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டிராவலுக்கு வெஹிக்கிள்ஸ் வேணும்னா நம்ம சிஜி அட்டன் இருக்காரு, அவங்க நம்பர் நான் லிங்க்ல கொடுக்கறேன், அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா இன்னோவா இந்த காரு, அது இல்லாம பெரிய வெஹிக்கிள்ஸ் வேணாலும் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ யூ கேன் கான்டாக்ட் ஹிம், லிங்க் கீழே இருக்கும், மீன் நம்பர் கீழே இருக்கும். தேங்க்யூ. அண்ட் ஈவன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சபரிமலை போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டிரைவர் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டெம்பிள் போதும், நீங்கள் சபரிமலை போயிட்டு வாங்க, நம்ம அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மற்ற டெம்பிள்ஸ்லாம் போகலான்னு அவர் சஜஸ்ட் பண்ணார். ஈவன் அது வந்து ரொம்ப ரியலி சேவ்டஸ், பிகாஸ் இப்போ நாங்கள் இறங்குறப்போ பயங்கரமான கூட்டம், கீழே இறங்குறப்போ கிட்டத்தட்ட 7 kilometers கிட்ட ரோடெல்லாம் எல்லா வெஹிக்கிள்ஸையும் பிளாக் பண்ணியிருந்தாங்க கூட்டத்தினால. ஸோ அதெல்லாம் வந்து அவர் சொன்னதால் தான் வந்து, டிரைவர் நான் சொன்னதால் தான் வந்து சேவ் ஆச்சு, நம்ம சீக்கிரம் டைமுக்கு கரெக்டாக கீழே இறங்கிட்டோம். ஸோ வாங்க ஃபினிஷ் பண்ணிடுவோம் நம்ம வீலாக. வேல் ஸ்டார்டட் யா சுவாமி சரணன். ஸோ ஃபைனலி அட்லாஸ்ட் நாங்கள் வந்து செங்கனூர் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் டு போர்ட் த 455 ட்ரெயின் ஆக்சுவலி. ஸோ சொல்லியிருந்தேன் எந்தெந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன்னு நான் கொஞ்சம் வெளியாக சொல்லியிருந்தேன். ஸோ சபரிமலையிலேருந்து இறங்கணும், இறங்கி நைட்டு நல்லா தூங்கணும், தூங்கினது எங்கேன்னா ஐயப்பன் கால் பதிஞ்ச பந்தளம் அப்படின்ற ஊரில் தூங்கணும்,
பந்தளத்துல காலையில எந்திரிச்சு நல்லபடியா குளிச்சு, அப்புறமா பந்தளத்து ராஜாவோடைய அரண்மனை, அதாவது ஐயப்பன் இருந்து வாழ்ந்த அரண்மனை, பிளஸ் ஐயப்பனுக்கு வந்து போட போற இன்னைக்கோ நாளைக்கோ கிளம்புற தங்க ஆபரணம், தங்க அங்கியெல்லாம், அந்த அங்கியெல்லாம் பார்த்தோம். ஐயப்பன் ஒரு மூணு நாலு நாளுக்கு அப்புறம் என்னென்ன போட்டு என்னென்ன அங்கிகள் என்னென்ன கோல்டு ஜுவல்லரி எல்லாம் போட்டிருக்காரோ அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி பார்த்து நல்லா கும்பிட்டு அங்கிருந்து நேராக மன்னாரசாலை அப்படின்ற ஒரு நாகராஜாவுடைய ஒரு கோவிலுக்கு போனோம். நாகம் அப்படின்னா ஹைலி பவர்ஃபுல். ஸோ கிரீஷ், நீங்களும் அந்த பந்தளம் டெம்பிள் போய் பாருங்கள். அங்கே அந்த ஆபரணம், அதாவது ஐயப்பனுக்கு போடுற ஆபரணம் எல்லாமே அந்த இது பாக்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும், போய் பாருங்கள். அண்ட் யா, அங்கேருந்து அந்த நாகராஜா கோயிலுக்கு போனோம். நாகராஜா கோயில், நாகராஜா கோயில் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு. நம்ம இந்த வாட்டி வந்து எங்கெங்க போனோம் ஐயப்பன் அப்படின்றனால அந்த ஸ்டோரியை பெருசா சொல்லல. பட் அப்படி இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நீங்க வந்து மன்னாரசாலை நாகராஜா கோவில் அங்க போயிட்டு உருளி கமுத்துற அந்த ஒரு சடங்கு, அது என்னது எதுக்காக பண்றாங்க அப்படின்றது நீங்க பாருங்க. இதுக்காக இன்னொரு வீடியோ நாங்க நெக்ஸ்ட் போடுறோம். மேபி நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களை நீங்க என்னென்ன கமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுல இருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ உங்களுக்கு நாங்க அடிஷனல் டேட்டாஸ் நாங்க கொடுப்போம். ஸோ அது வந்து மன்னாரசாலை மகாராஜா டெம்பிள், நாகராஜா டெம்பிள். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் செங்கனூர் வந்துட்டோம். சும்மா கொஞ்சம் லோக்கல் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஸ்டேஷன்ல வாங்கிட்டு கேரளாக்கு வந்தாலே சிப்ஸ் இல்லாமல் நம்ம ரிட்டர்ன் போக முடியாது. லாட்ரி டிக்கெட் அடிச்சதுன்னா அதுக்கு என்னென்ன நாங்கள் பண்ணோம் அப்படின்றதும், மாஸ்டர் பிளான் என்னென்ன பண்ணோன்றதும், அதுக்காக நாங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றதும் இன்னொரு வீடியோவில் வரும். ஓகே, ஸோ நம்மளை சுற்றி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இதுக்கு மேல மொக்க போன்ற பக்தர்களே உங்களால தங்க முடியாதுன்னு தெரியும். நன்றி, வணக்கம். എന്ത് പറയുന്നു? ദർശനം എല്ലാം നന്നായി കഴിഞ്ഞു. സ്വാമി ശരണം, വി ഹാഡ് എ ഗുഡ് ദർശൻ, താങ്ക് യു. ஆமா, வரப்போ இருமுடி இருந்துச்சு, இப்ப இருமுடிக்கு பதில் எல்லாருக்கும் எதிர்த்து சிப்ஸ் பேக்கெட்டும் அதோட நாலு மடங்குக்கு இருக்கு. சோட்டா நீங்க பாருங்க, சிப்ஸ் சாப்பிடுங்க, உடம்பு தேத்துங்க. சீரக உனக்கு எதா சொல்லணுமா? இல்லப்பா இல்லப்பா, ஏதா சொல்லணும் பரவாயில்ல, ஒன்னும் இல்லப்பா. பப்ஜி விளையாடவே இல்லை இந்த தடவை. நீங்க எதா சொல்றீங்களா? சொல்லியே சொல்ல போயிருக்கா. ஓகே மக்களே, நம்ம ஒரு வகையா நம்ம ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ட்ரெயின் ஏறி சென்னை போக வேண்டியதுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க சபரிமலை போயிட்டு வந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத எங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங். நம்ம பழைய போன வருஷத்தோட சபரிமலை வீடியோ வந்து நல்ல ரீச் இருந்திருக்கு. ஸோ அரௌண்ட் 10K வியூஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த தடவையும் அதை எதிர்பார்க்குறேன். ஸோ வில் மீட் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென், இட்ஸ் யோர் கேரியர் சைனிங் ஆஃப்.